வணக்கம். சமீபத்தில் வந்து என்எல்சி நெய்வேலியில் வந்து போராட்டங்கள் நடந்தது. குறிப்பாக வந்து விவசாய நிலங்களை வந்து அவங்க என்எல்சி நிர்வாகம் வந்து விளைச்சல் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற பிரச்சனை நடந்தது, அப்போ போராட்டங்கள் நடந்தது. சரி, நான் வந்து என்எல்சி வெப்சைட்டில் வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்பு தொடர்பான அவங்களுடைய தொடர்புகள் எப்படி இருக்குது அதை பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு சும்மா கொஞ்சம் அந்த அப்படியே ஸ்கேன் பண்ண அவங்களுடைய வெப்சைட்டை. அப்போ வந்து பெரும்பாலும் அந்த செய்திகள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2022 வந்து கிட்டத்தட்ட 300 இன்ஜினியர் வேகன்சிஸுக்கு வந்து ஒரு தமிழர் கூட தேர்ந்தெடுக்கல. சரி, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்படியே எடுப்போம். அப்புறம் இப்போ கரெக்டாக என்ன இருக்குது நிலவரம், நெய்வேலியில் எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ கால் ஃபார் பண்ணியிருக்காங்க, இனி வரும் காலங்களையாவது தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்களா, முன்னுரிமைன்னு இல்லை 300 வேகன்சிஸில் ஒரு தமிழர் கூட எல்லாத்தையும் ரொம்ப வியப்பாக இருக்குது. எந்த பேசிஸில் வந்து அவங்க எடுத்தாங்க, ரிட்டன் டெஸ்ட் வச்சாங்களா இல்லை உள்ளே இன்டர்வியூ மட்டும் எடுத்தாங்களா அப்படின்றதுக்காக தான் நான் பார்க்கலான்னு பார்த்தேன். அது தொடர்பான சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் வந்து வீடியோவாக எடுத்தேன். அது அந்த வீடியோவின் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து திரு ஸ்டாலின், முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மார்ச் 2022 வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி வந்து நெய்வேலியில் இருக்கிற மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும், இது வந்து எதனாலனா அந்த 300 இன்ஜினியர்ஸ் நார்த் இந்தியன்ஸ் கொடுத்த இன்ஜினியர்ஸுக்காக 2022 கடிதம் எழுதியிருக்காரு. இப்போ நான் பார்த்ததில் ஜூலை மாதம் ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க என்எல்சி வெப்சைட்டில் இருக்குது. ஆகஸ்ட் மாதத்தோடு அதனுடைய டெட்லைன் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் மேபி இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் கிட்டத்தட்ட 300 இன்ஜினியருக்கான வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து நான் குறிப்பாக பார்த்தது எப்படி அதனுடைய எலிஜிபிலிட்டி ரிசல்ட்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன். அதை பார்த்தாக்கா பியூர்லி பேஸ்ட் ஆன் பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான், செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் இருக்கிற சில 50% மினிமம் எடுக்கணும், 40% எடுக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பியூர்லி இன்டர்வியூன் போது அதில் வந்து சில சந்தேகங்கள் எழுப்புது. எப்படி அப்போ 300 இன்ஜினியர்களில் எப்படி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இன்ஜினியர் கூட தேர்ந்தெடுக்கப்படல, அந்த ப்ராசஸ்லேயும் வந்து பியூர்லி இன்டர்வியூ மார்க்ஸ் மட்டும்தான் எடுத்தாங்களா, அதுவே கம்ப்ளீட்டாக பயஸ்டாக இருக்குது, அதில் நிறைய குளறுபடிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தமிழ்நாடு அரசு ஏதாவது எழுத்துப்பூர்வமாக கூப்பிட்டு கேட்டாங்களா என்னன்றது தகவல் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தகவல் கிடைக்கல. இது அந்த நேரத்தில் பரவலாக எல்லா மீடியாவிலையும் பேசப்பட்டது, அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு மாநிலத்தில் இவ்வளோ பெரிய தொழில் நடக்கும்போது அந்த மாநில மக்களுக்கு எந்த விதமான வேலைவாய்ப்பு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது. இது தொடர்பாக வந்து இன்னொரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்டிக்கல் வந்து 2021 வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 1600 8 பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேருந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது பரவலாக நடந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப காலமாகவே. 1600 சீட்டில் வெறும் 8 பேர் மட்டும்தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் எடுத்தாங்கன்னு தெரியல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள. அப்போ இது இந்த இது முக்கியமாக இப்போ வரப்போகிற ரிசல்ட் முக்கியமாக படப்போகுது. அப்புறம் இப்போ வந்து அதுக்கு முதல்வர் எழுதின கடிதத்தை தொடர்ந்து அதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து கேட் எக்ஸாம் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் கேட் எக்ஸாம் இருந்திருக்கு. அப்போ வந்து கேட் எக்ஸாம் வேண்டாம், அங்கே இருக்கிற மக்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம அதை பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள், எந்த ஓபிஎஸ்னாக்கா எல்லா யார் வேணாலும் வந்து டிஎன்பிசி எதனாலும் கையெழுத்து போட்டால் அதே ஓபிஎஸ் தான். இதுக்கும் கேள்வி எழுப்பியிருக்காரு, என்ன பண்ணீங்க 75 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்களே, இப்போ உங்கள் ஆட்சியில் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. எல்லாமே அரசியல் தான். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2023 வந்து அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் நடந்த கூட்டத்தில் 20 மார்க் லோக்கல் ஆளுங்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆர்டிக்கல் ரொம்ப கிளியராக இல்லை. 20 மார்க்ன்றது ஹெட்டிங்காக இருக்குது, கீழே நீங்கள் உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னாக்கா 20% ஆஃப் த மார்க்ஸ்ன்னு இருக்குது, அங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 1700 வேகன்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இழப்பீடு 23-25 கொடுத்துருக்கிறது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்து பொறுத்து பார்க்கணும். இது ரொம்ப இப்போ ஆகஸ்ட்டில் முடிஞ்சிருக்கிற இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் எத்தனை தமிழர்களுக்கு கிடைக்க போகுதுன்றது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. குறிப்பாக லோக்கல் இருக்கிற எம்எல்ஏஸ், ஆளும் கட்சியோட பிரமுகர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் இவங்களாம் வந்து என்எல்சிக்கு அழுத்தம் கொடுப்பாங்கன்னு நம்புவோம். இந்த தடவை 300 எத்தனை பேர் தமிழர்கள் வருவாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.